ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் டு ஈவினிங் ஒரு ரொட்டீன் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நோம்பு அன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகலாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்மளை எங்கெங்க ரெஸ்ட் எடுக்க விட போகிறாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள்லாம் படத்துக்கு போயிட்டுருக்கோம், கிளம்பி வா அப்படின்னு. ஏ, எனக்கு ரொம்ப சலுப்பாக இருக்குதுடா, நான் வரல அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, கிளம்பி வா, இல்லைன்னா நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ட்டு என் தம்பிக ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணிட்டானுங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை, கிளம்பி வர்றேன் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டோம், இங்கே வந்து எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நீங்கள் மூணு பேர் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மூணு பேர் மட்டும் கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற மொடக்குறிச்சியில் இருக்கிற தேட்டருக்கு தான் வந்து வந்தேங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படம் தான். படம் வந்து எப்படி இருக்குமோ தெரியலை. சரி, தம்பி ரெண்டு பேரும் கூப்பிட்றானுங்களே, வாங்குறானுங்களே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வந்தேன். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க படத்துக்கு. வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே இருந்தாங்க. நான் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து வண்டியை வாங்கி வண்டியெல்லாம் வந்து பார்க் பண்ணி விட்டுட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தான். அம்மாயை பார்த்ததும் போதும், பேத்திங்க ரெண்டு பேரும் மேலே போய் அம்மாயின் கட்டி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கடா ஆட்களை யாரையும் காணோன்னு பார்த்தா எங்கள் தேட்டரில் அந்த பால்கனி இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கே வந்து சரியாக இருக்கும். அந்தளவுக்கு எல்லோரும் வந்து ஃபேன் கடியில் சீட் பிடிச்சி உக்காந்தாச்சு. படம் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்துட்டோம். டெய்லியும் ஸ்கூல் போகிறது, வேலைக்கு போகிறது, சமைக்கிறது, தாட்டி விடுறது அப்படிங்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ரெண்டு பேரும் கூப்பிட்டதையும் வேகமாக கிளம்பி வந்துட்டேன். இதுதான் எங்கள் ஃபேமிலி, எல்லோரும் ரெடியாக உட்காந்தாச்சு படம் பார்க்குறதுக்கு. டிடி ரிட்டர்ன்ஸுங்க படம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. பேய் படம் நல்ல காமெடியாக இருந்தது. சிரித்து சிரித்து வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. சுட்டி குட்டிஸ் யாரையாவது பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. செம்ம காமெடி. 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான காமெடியாகவும் இருந்தது படம். எப்படா இன்டர்வல் விடுவாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வீட்டு சுட்டி குட்டீஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வல் விட்டதும் போதும் ஐஸ்கிரீம் ஜூஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு படம் பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். நைட்டு பயங்கர பசி ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 போல் ஆயிடுச்சு தேட்டர்லேருந்து வரும்பொழுது. யாருக்கும் நின்றுட்டு தோசை சுடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து கிடையாது. ரொம்ப சங்கு ஆயாச்சு எல்லாருமே. அதனால் அம்மாவும் சித்தியும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஹால்லேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு தோசைக்கல்ல தோசை சுட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டோம் தோசை சுட்டு போடுங்க அப்படின்னு. காலையில் செஞ்ச பள்ளி பிளையம், சிக்கன், மட்டன் கிரேவி, வாத்து கோழி கறி, தண்ணி குழம்பு அது இதுன்னு நிறைய ரெசிபிஸ் வந்து இருந்ததுங்க. ஒயிட் ரைஸ், தயிர் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கிட்டோம். அந்த கறி எல்லாமே காலையில் செஞ்சது தானே, அதனால் வந்து சூடு பண்ணிக்கிட்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூடாக சுட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு பேர் தோசைக்கல்ல வந்து ஊற்றி எடுக்கணும் இல்லைங்களா தோசை. அதுக்குள்ளே நாங்கள்லாம் சாப்பிட்டு என் தம்பியெல்லாம் வந்து சன்சி தட்டிலேருந்து பிடுங்கி சாப்பிட்றது, என் தட்டிலேருந்து பிடுங்கி சாப்பிட்றது, நான் அவங்க தட்டிலேருந்து பிடுங்கி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு 1 மணி தின்னி எல்லோரும் உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போய் தூங்கினோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பச்சை சட்னி வந்து அரைச்சோம். அது எப்படின்னு ரெசிபி சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் இருக்கும் அப்படின்னா எதுவுமே வதக்க வேண்டாம், தாளிக்க வேண்டாம். இந்த பச்சை சட்னி வந்து அரைச்சிடலாம், நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2-3 பல், புளி, கருவேப்பிலை கொஞ்சமாக, மல்லி இலை, தேங்காய் ஒரு 2-3 மூடி வந்து திருவிக்கணும். உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து போடாமல் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வரமிளகாய் வந்து போடலாம். வரமிளகாய் போட்டிங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி ஆகிடும். பச்சை மிளகாய் போடும்பொழுது நல்லா அந்த க்ரீன் கலரில் இருக்குங்க. இந்த சட்னி மிக்ஸியில் அரைக்கிறத விட செக்கில் ஆட்டினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செக்கில் ஆட்டுற அளவுக்கு யாருக்குமே வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது. இன்றைக்கி எல்லாமே செம்ம டயர்டாகிடுச்சு நேற்றுலேருந்து கறியாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சட்னி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அந்த சைடில் வாத்துக்கோழி, நாட்டுக்கோழி எல்லாம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சட்னி வந்து சித்தி பொண்ணு வந்து வேணும்னு கேட்டால் அவளுக்காகத்தான் வந்து செய்கிறோம். சித்தி பொண்ணு கன்சீவாக இருக்கா, அவள் வந்து ஆசைப்பட்டு கேட்டாலாம் கன்சீவாக இருக்கும்பொழுது சரி அவள் பொக்குன்னு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவளுக்காக பச்சை சட்னி வந்து அரைச்சிட்ருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக்கில் ஆட்டி பாருங்கள், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லா பொருளுமே போட்டு குற குறப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருவி வச்சுருக்க தேங்காய் இது கூட போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா போதும், சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதம் இல்லாமல் நீங்கள் வந்து இட்லி தோசையோடு செய்கிறீங்க அப்படின்னா புளியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க.
செக்கில் ஆட்டினாலும் சரி மிக்சியில் ஆட்டினாலும் சரி கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நெவு நெவுன்னு ஆட்டுவோம் பார்த்தீங்களா, அது போல் ஆட்டிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுட்டு போகிறேன். இப்போ வாங்க இன்னைக்கு காலையில் என்னென்ன ரெசிபிஸ் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி அப்படியே ஒரே கிரேவியாக வந்து வச்சாச்சுங்க. இந்த சைடில் வந்து வடை வந்து போட்டது வந்து கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, நேற்று வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாங்க, அந்த வடையும் வந்து தட்டி போட்டு வடை வந்து போட்டாச்சு. ரசம் தயிர் அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் வந்து செஞ்சேங்க. செஞ்சுட்டு எல்லாரும் ஃபேமிலியோட மறுபடியும் காலையிலையும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு அந்த அன்னைக்கு மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சித்தி வீட்லேயே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு தாய்க்கரம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 போல் ஆயிடுச்சு, சரி போல் துளுந்துருச்சு, இனி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா ரெண்டு பேத்தையும் கூட்டிகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். நல்லா ஜாலியாக இருந்தது, போனதே வந்து ஒரு 6 மணி போல், அடுத்த நாள் வந்து ஒரு 2 மணியும் பொழுது வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு நாள் நாளும் ஒரு நாள் நல்லா ஃபேமிலியோட அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாத்தோட ஜாலியாக சுற்றி விளையாண்டுட்டு இருந்துட்டு வந்தோங்க. நேற்று கோயிலுக்கு போனதால் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன், வீட்டு வேலைகள் எதுவுமே இல்லை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் டியூஷன் வந்து இருந்தது. 18 அன்னைக்கு மட்டும்தான் லீவு, அடுத்த நாள் வந்து டியூஷன் இருந்தது. பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டேன். நைட்டு சமைக்கலான்ட்டு வந்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டினது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, புளிச்சு போயிடுச்சு. அதில் வந்து கண்டிப்பாக வந்து பணியாரம் தான் சொல்ல முடியும், பணியாரம் தோசை அது போல் தான் சொல்லணும். கொஞ்சம் காலையில் வச்ச சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து இருந்தது. சரி ஓகே, பணியாரத்துக்கு வந்து இந்த தாளிப்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாளிச்ச தோசை பணியாரம் வந்து சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தான் சொல்லுங்கள், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கெல்லாம் போனாலும் சரி அவங்க தான் வந்து அடுப்புக்கிட்ட வேலை செய்வாங்க, நான் வந்து மேக்ஸிமம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் மட்டும் போதும், ரூல்ஸ் எழுதப்படாத ரூல்ஸுங்க, நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்யணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் போதும், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஜாலியாக சோஃபாவில் உட்காந்துக்கலாம், தம்பிகளோட விளையாடலாம், சண்டை போடலாம், டைம் ஆனதையும் தட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஜாலியாக இருந்ததுங்க ஒரு நாள் நாள் ஒரு நாள். இங்கே வந்ததையும் எப்பவும் போல் நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டுக்கிறேன். இது வந்து அதிகமாக போட்டுக்கிட்டோன்னா அந்த தோசை பணியாரம் சாப்பிடும் பொழுது நறுக்கு நறுக்குன்னு அதை வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு வரும்பொழுது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் அதிகமாக போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து ஒரு 2-3 கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் எல்லாத்தையும் இது கூடயே வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 2-3 வரமிளகா, 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. வதக்காமல் அப்படியே பச்சையாக வெங்காயம் இலை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கூட பணியாரம் தோசை வந்து ஊற்றலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து காலையில் வச்சது கொஞ்சம் மீதி இருக்குது இல்லைங்களா, அதுக்காக வந்து தாளித்தோம்னா அப்படியே தயிரும் வந்து தாளித்து கொட்டிட்டோம்னா ஒரே வேலையாக 2-in-1 முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் மிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக பார்த்து உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். வதக்கி விட்டாச்சு. இதில் இருக்கிற மிளகாய் எல்லாம் தனியாக ஒரு பக்கம் எடுத்து வைக்க போகிறேனுங்க. இந்த மிளகாய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தயிர் குழம்புக்கு தயிர் கூட வந்து போட்டுற போகிறேன். இது எல்லாம் போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா பாப்பா வந்து குட்டி பாப்பா சாப்பிடும் பொழுது பணியாரமாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சாப்பிடும் பொழுது அவள் வந்து சாப்பிட்டான்னா வாய்க்கு வந்து மிளகாய் வந்துடும், அது மறுபடியும் அவள் வந்து சாப்பிட மாட்டாள். அதனால் மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து தயிருக்குள்ளே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தயிர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, தயிர் வந்து தாளிச்சு கொட்டினது ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூட வெறும் தயிரும் இருக்குது, அது இல்லாமல் தாளிச்சு கொட்டின தயிரும் இருக்குது. இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஒயிட் ரைஸ்க்கு சாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன். மாவு வந்து கொஞ்சம் பழசு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் மிளகாய் தாளிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இது கூட போட்டு கொஞ்சமாக பணியாரம் இல்லை தோசை ரெண்டுமே வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பாப்பா ரெண்டு பேரும் இன்னும் டியூஷனில் தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டுனா வந்ததையும் சாப்பிட்டு தூங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே வித்தியாசமான டேஸ்டியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது போல் குண்டு மிளகாய் எடுத்தாலும் சரி நீல மிளகாய் எடுத்தாலும் சரி அது வந்து உங்களோட இஷ்டம்தான். எடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் போட்டு ஒரு 1.5 நிமிஷம் வதக்கி எடுத்திங்கன்னா போதும், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாங்க.
அதே கடாயில் அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பல்லளவுக்கு பூண்டு வந்து போட்டுக்கோங்க. பூண்டு வந்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்தால் மட்டும் போதும். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அந்த மிளகாய் கூடையே இந்த பூண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி போட்டு சமைக்கவும் முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. மிளகாய் பூண்டு இந்த ரெண்டையும் தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் அதே எண்ணெயில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாங்க. கடுகு வந்து பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இது கூடையே போட்டு இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் அந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயத்துக்கூடையே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டலாம். இந்த ரெண்டுமே வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு வரமிளகாய், இதை வந்து பார்த்திங்களா இதை எடுத்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடையே ஒரு லெமனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த லெமன் ஜூஸை வந்து இதுக்குள்ளவே வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லெமன் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக நல்லா தண்ணியாகவே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இந்தளவுக்கு நீங்கள் தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வர்ற அந்த டைமிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு, கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுது, அதை வந்து எடுத்து இது கூட ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா போதும். இது கூட நீங்கள் வேறு எந்த பொருட்களும் போட தேவையில்லைங்க. நான் எப்படி இருந்தாலும் ஒரு 10 வரமிளகாய் வந்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காரம் அந்தளவுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு லெமன் வந்து ஃபுல்லாகவே புளிஞ்சு விட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காரம் அந்தளவுக்கு இல்லை. டேஸ்ட்டு வந்து புளிப்பாகவும் இல்லை காரமாகவும் இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற அதே டைமிங்கில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் தோசை ரெண்டுமே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு சட்னி குழம்புன்னு சொல்லிக்கலாம், சட்னின்னு சொல்லிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது, எப்படா சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பாப்பா ரெண்டு பேரும் டியூஷன்ல இருந்து வந்துட்டாங்க. குட்டி பாப்பாக்கு 5 நாள் லீவ் இல்லைங்களா, ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, அம்மா சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. இருடா தோசை பணியாரமெல்லாம் சுட்டுட்டு வந்துட்டு உனக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேங்கம்மா அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்சி வந்து கேட்டிருக்கிறா. ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் போகும் பொழுது அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். எல்கேஜி யூகேஜிக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதால குட்டி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததையும் சன்சிக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் தான் எனக்கு வந்து வருதுங்க. குழம்பு இல்லைன்னா சட்னி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி தேவையில்லை. வரமிளகாய் ஒரு 2 பல்லளவுக்கு பூண்டு 1 எலுமிச்சம்பழம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதுங்க. டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். வெங்காய மிளகாய் தாளிச்சு கொட்டின தோசை பணியாரம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த சட்னியை வந்து எடுத்து வச்சு அதை கூட தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாப்பாக்கும் பிடிச்சிக்கிச்சு, என் ஹஸ்பண்ட் தான் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே அவருக்கே பிடிச்சிச்சா, இனி வாரத்தில் ஒரு முறை இந்த சட்னி வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுங்க. இட்லிக்குமே வந்து நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பணியாரம் சட்னி தயிர் தாளிச்சு கொட்டினது, அது இல்லாமல் வெறும் தயிர் ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வெளியில் கொண்டாந்து வச்சாச்சு. சன்சியாவும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பா நீங்கள் வந்தீங்கன்னா தங்கம்மா நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் வந்து படுத்திருந்தா. இருடா அம்மாவும் வந்துட்டேன், உனக்கும் வந்து ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேனுங்க. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.